ஸ்பெஷல் எபிசோட்ல இன்னைக்கு உங்களை பழைய கொலு பொம்மைங்களை ரீபெயிண்ட் பண்ற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐனா ஆர்த்தில இருக்க கொலு பெயிண்ட் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் மணிகரன் போய் மீட் பண்ணலாம் வாங்க. வணக்கம், என் பேர் மணிகண்டன், குலுடால் ரீபெயிண்டிங் ஆர்டிஸ்ட். அயனாவரத்துலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 3 வருஷமாக இந்த குலுடால் ரீபெயிண்டிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பெயிண்ட் வந்து உறிஞ்சிருந்தாலோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பழசாகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து நான் வந்து ரீஒர்க் பண்ணி அதை வந்து புது பொம்மை மாதிரியே பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொம்மைலாம் பார்க்கும்போது இதை வாங்கும்போது ஒரு 5 இயர்ஸ் பேக் வாங்கியிருப்பாங்க. அப்போ வாங்கும்போது அழகாக இருந்திருக்கும் பார்க்கும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொம்மையோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், எல்லா கலரும் வந்து ஃபேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த லுக்கு வந்து மாறிடுச்சு. அதனால் வந்து இப்போ வந்து என் கையில் கொடுத்தா என்ன ஒரு யூஸ்னால், நான் வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எப்படி அந்த பொம்மை வாங்குவீங்களோ அதே மாதிரி வந்து நான் ரீஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜர் இருக்குது எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜராக நான் எடுத்து நான் பண்ணும்போது அது வந்து புது பொம்மை மாதிரியே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். சிலையை பெயிண்ட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னங்க நீங்கள் டயர்டாக இருக்கீங்க? நான் பெயிண்ட் பண்ணால் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்க. சரி கோச்சுக்காதீங்க, நீங்கள் தான் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேசுங்க அங்கிள். ஸோ நம்ம பழைய பொம்மையாக இருந்ததை வந்து நம்ம புது பொம்மையாக நம்ம மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து டல்லாக இருந்தது, இப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. நம்ம உங்கள் வீட்லேயும் வந்து பழைய பொம்மைகளாக இருக்கும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நம்ம வந்து புது பொம்மை மாதிரி பெயிண்ட் பண்ணி இந்த குழுவை வந்து நல்லா கொண்டாடுவோம். நன்றி. பாவப்பா நிஜமாலே டயர்டாக இருந்திருக்காரு, எவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறாரு. இப்போ நம்ம இந்த சிலையை ஆட்டையை போட்டுடலாம்.